விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மா ரெட்டியப்பட்டி கிராமத்தில் லட்சுமிபுரம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில்கள் அமைந்துள்ளது. இந்த மூன்று கோவில்களின் கும்பாபிஷேக விழா இன்று ஒரே நாளில் நடைபெற்றது. மங்கள இசை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய இந்த கும்பாபிஷேக விழாவில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு வகையான யாகசாலை பூஜைகள், யந்திர பிரதிஷ்டை, கோ பூஜை, சுமங்கலி பூஜை, சதுர்த்துவார பூஜை என பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவில் கோபுரத்தின் மீது ஏறி மகா கும்பாபிஷேக மந்திரங்கள் கூறி கருட வாகனம் செய்து கோபுர கலசங்களுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து தீபாரணை நடைபெற்று பூஜிக்கப்பட்ட புனித நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பால், மஞ்சள், தயிர் என பல்வேறு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபதூப ஆராதனை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் மரட்டியப்பட்டி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி.